நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இப்பொழுது கடுமையான சண்டை நடந்து வருது இல்லையா? இதுல தேவையில்லாமல் லெபனானும் மூக்க நுழைச்சிருக்குது அப்படிங்கிறத போன வாரமே பார்த்தோம். லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இது சென்ற வாரம் வியாழக்கிழமை நடந்தது. அதற்கு இஸ்ரேல் திருப்பி பதிலடி கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு மீண்டும் தெற்கு லெபனான்ல இருந்து இஸ்ரேலின் மீது ராக்கெட் தாக்குதல் நடந்தது. அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக இஸ்ரேல் லெபனானை திருப்பி தாக்கி இருக்குது. இப்போ ஏற்கனவே பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சண்டை நடந்து வர்ற இந்த சமயத்துல இன்னொரு ஃப்ரண்ட், அதாவது ஒரு செகண்ட் ஃப்ரண்ட்ல போரை துவங்குவதற்கு இஸ்ரேல் முடிவு செய்திருக்குதா? இது முழுநீள போராக விடியுமா? இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே, வாங்க. சென்ற திங்கட்கிழமை பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பிரச்சனை துவங்குச்சு. அதுல காசா ஸ்ட்ரிப் பகுதியிலிருந்தும் வெஸ்ட் பேங்க் பகுதியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலின் மீது தொடர்ந்து ஏவிக்கிட்டே இருந்தாங்க. ஹமாஸ் தீவிரவாதிகள் விட்ட இந்த ராக்கெட்டுகள் பெரும்பாலும் இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால தடுக்கப்பட்டது. இருந்தாலும் கூட ஒரு சில ராக்கெட்டுகள் அதையும் மீறி இஸ்ரேலுக்குள்ள விழத்தான் செய்தது. அதுல இந்தியாவை சேர்ந்த, கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸ் அவர்களும் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இப்படி பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் தீவிரமா சண்டை நடக்க ஆரம்பிச்ச பிறகு சென்ற வியாழக்கிழமை அன்னைக்கு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. லெபனான்ல ஏற்கனவே அங்க சிவில் வார் நடந்து வருது. அதனால இந்த ராக்கெட் தாக்குதலை யார் நடத்தினாங்க அப்படிங்கிற கேள்வி முதல்ல எழுந்தது. ஏன்னா அந்த நாட்டில் அரசாங்கத்துடைய ராணுவம் ஒரு பக்கமும் அந்த நாட்டிலேயே இருக்கிற சில தீவிரவாத குழுக்கள், குறிப்பாக ஹிஸ்புல்லா தீவிரவாத குழு இன்னொரு பக்கமா நின்னுகிட்டு இரண்டு பேரும் ஒரு உள்நாட்டு போர், அதாவது சிவில் வார நடத்திட்டு வராங்க. பல ஆண்டுகளாக இது நடந்து வருது. இதற்கிடையே அங்க யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஒரு படையும் கூட உள்ள இருந்து அமைதி காப்பதற்காக அங்க இருந்து வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகள் ஏவப்பட்டது. தெற்கு லெபனான் பகுதியில நிறைய இடங்களை இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் கையில வச்சிருக்கிறாங்க. ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் வந்து ஈரான் இருக்குது இல்லையா, அந்த ஈரானுடைய சப்போர்ட்டோட உருவாகி அந்த சப்போர்ட்ல திளைத்து வருகிற ஒரு தீவிரவாத குழு. அந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் தான் இதை ஏவியிருப்பாங்க அப்படின்னு கருதப்பட்டது. அதனால வியாழக்கிழமை நடந்த ராக்கெட் தாக்குதலுக்கு பெருசா எதிர்வினை ஆற்றவில்லை இஸ்ரேல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு பாலஸ்தீன் பிரச்சனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. தெற்கு லெபனான்ல இருந்து தங்கள் மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக இஸ்ரேல் தன்னுடைய ஆர்டிலரியை பயன்படுத்தி தெற்கு லெபனான் பகுதியின் மீது தாக்குதல் நடத்தியது அப்படின்னு இஸ்ரேலுடைய ராணுவ பேச்சாளர் இன்னைக்கு செய்தி தெரிவிச்சாரு. இது பற்றி இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்ட செய்தியில மேலும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி 6 ராக்கெட்டுகள் இன்றைக்கு பாய்ந்து வந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள்ள வந்து சேரவே இல்லை. தெற்கு லெபனான் பகுதிக்குள்ளேயே அது விழுந்துருச்சு, இஸ்ரேலை வந்து அடையவே இல்லை அப்படிங்கிற செய்தியை சொன்னாரு. இருந்தாலும் எந்த இடத்திலிருந்து ராக்கெட் வந்ததோ, அதாவது தெற்கு லெபனான்ல எந்த பகுதியிலிருந்து ராக்கெட் இஸ்ரேலை நோக்கி வந்ததோ, அந்த பகுதியை நோக்கி நாங்க 22 குண்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளருக்கு அறிவிச்சாரு. இதுவரைக்கும் தெற்கு லெபனான்ல இருந்து இஸ்ரேலை தாக்கியது யார் அப்படிங்கிற செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இது அநேகமாக ஹெஸ்புல்லா தீவிரவாத குழுவாக இருக்கும் அப்படின்னு ஊடகங்கள் தெரிவிக்கிறாங்க. இஸ்ரேலிய ராணுவம் மேலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த முறை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை துவங்கிய பிறகு இது 2வது முறையாக லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்படுகிற தாக்குதல். முதல் முறை இஸ்ரேலின் மீது சென்ற வியாழக்கிழமை அன்றைக்கு தாக்குதல் நடத்தினாங்க. அப்பொழுது 3 ராக்கெட்டை ஏவினாங்க, இதே மாதிரி தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து. ஆனால் அந்த ராக்கெட்டுகள் போய் கடல்ல விழுந்துருச்சு, இஸ்ரேலுக்குள்ள வரல.
இந்த முறை 6 ராக்கெட் ஏவி இருக்கிறாங்க. ஆனால் அந்த 6 ராக்கெட்டுமே இஸ்ரேலுக்கு வந்து சேரவே இல்லை, மாறாக லெபனானுக்குள்ளேயே உளுந்துருச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. இதற்கிடையே லெபனான்ல பல இடங்கள்லையும் லெபனான் அந்த நாட்டு மக்கள் இஸ்ரேல் காசா மீது மேற்கொண்டு வருகிற வான்வெளி தாக்குதலை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தி வர்றாங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்திருக்குது. இருந்தாலும் கூட லெபனானுடைய அரசு படைகள் இஸ்ரேலின் மீது எந்த விதமான தாக்குதலையும் நடத்தவில்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இதற்கிடையே நாம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, லெபனானுடைய சிவில் வார்னால அந்த நாட்டில் யுனைடெட் நேஷன்ஸ் உடைய படை ஒன்று இருக்குது அப்படின்னு, UNIFIL அப்படின்னு அழைக்கப்படுகிற யுனைடெட் நேஷன்ஸ் இன்டரிம் ஃபோர்ஸ் இன் லெபனான் அப்படிங்கிற இந்த ஐக்கிய நாடுகள் படை வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தெற்கு லெபனான்ல ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து இந்த ராக்கெட் ஏவப்பட்டிருக்குது அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு வந்திருக்குது. அது எந்த பகுதியிலிருந்து ஏவப்பட்டது, யார் அதை ஏவினாங்க அப்படிங்கிறதை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினது ஹெஸ்புல்லா அப்படிங்கிற தீவிரவாத குழு தான். அந்த ஹெஸ்புல்லா தீவிரவாத குழுவும் ஹமாஸ் தீவிரவாத குழுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இந்த ராக்கெட்டுகளை ஏவினாங்க அப்படின்னு தான் இப்போதைக்கு வெளிவருகிற தகவல்கள் சொல்லுது. இருந்தாலும் பழைய ஹிஸ்டரியெல்லாம் பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க அப்படிங்கிற தெரியல. இருந்தாலும் அவர்களுக்கு இன்னொரு நோக்கமும் கூட இருக்கலாம். இப்படி சீண்டினம்னா இஸ்ரேல் தன்னுடைய படையை லெபனானுக்குள்ள அனுப்பும், அதனால லெபனான் அரசு படைகளுக்கும் இஸ்ரேல் படைகளுக்கும் ஒரு சண்டம் உண்டுது அப்படின்னா, நடுவுல தான் குளிர்காஞ்சிக்க முடியும், தான் அதுல பலனடைஞ்சிக்க முடியும் அப்படின்னு கூட ஹெஸ்புல்லா ஒரு திட்டமிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, லெபனானை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த சண்டைக்கு வரவில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால இஸ்ரேலுக்கும் லெபனான், அதாவது லெபனான் அரசு படைகளுக்கும் நேரடியாக சண்டை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளை கையில் வச்சிருக்கிற ஈரான் அவங்களை கொண்டு இஸ்ரேலின் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்துவதற்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு செய்திகள் வெளிவருது. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டைக்கு விரைவில் ஒரு முடிவு வரவேணும் அப்படிங்கறதான் நம்முடைய அவாவாக இருக்குது. இதனால ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இஸ்ரேல்லையும் சரி பாலஸ்தீன பகுதிகளிலையும் சரி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தோம்னா பாலஸ்தீன மக்கள் தான் உண்மையிலே பாவம். ஏன்னா பாலஸ்தீன மக்கள் குறிப்பாக இப்போ காசா ஸ்ட்ரிப்பே இருக்குது அல்லது வெஸ்ட் பேங்க் இருக்குது அப்படின்னா, அந்த பிராந்தியத்திலிருந்து தினப்படி ஆயிரக்கணக்கானோர் இஸ்ரேல் பிராந்தியத்துக்குள்ள வந்து தான் வேலைக்கு போறாங்க, திரும்பி சாயங்காலம் அங்கே போயிடுறாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்வாதாரமே இஸ்ரேல் நம்பி தான் இருக்குது. அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் செய்கிற செயலால அவங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கே ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதோட இல்லாம, இது எதிர்காலத்துல ஒரு பாலஸ்தீன நாடு அமைவதற்கும் ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குது அப்படிங்கிறதை நாமும் உணர்கிறோம். அந்த மக்களும் உணர வேணும் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. நம்ம வீடியோ பார்க்கிற சில நண்பர்கள் ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட வந்து ஹமாஸ் தீவிரவாத இயக்கமா, ஹமாஸ் ஒரு தீவிரவாத இயக்கம்னு ஏன் சொல்றீங்க அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க. உள்ளதை உள்ளவாறு தானே நம்ம சொல்ல முடியும். ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் தான். இதே யாசர் அரபத் அவர்கள் துவங்கிய பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இருந்தது, அதை நாம் தீவிரவாத இயக்கம் என்று சொன்னோமா? இல்லையே, அது வந்து ஒரு விடுதலை இயக்கம், அது வந்து ஒரு நாட்டை உருவாக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம். அதனால தான் யாசர் அரபத் அவர்களை உலகமே வரவேற்றது, அவருக்கு ஆதரவு தெரிவிச்சது. ஆனால் ஹமாஸ்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கெரில்லா வார்ஃபேரை கையில் எடுத்திருக்கிற ஒரு தீவிரவாத இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை நாம் என்னன்னு சொல்றது, உள்ளதை உள்ளவாறு சொல்லுவோம், ஹமாஸ் ஒரு தீவிரவாத இயக்கம் தான். அப்படி ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் இல்லை அப்படின்னா நீங்க தான் அதை தெளிவாக சொல்லணும் நண்பர்களே, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ், பை பை.